திராவிட புத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலை அறிக்க வந்த கரையான்களுக்காக தான் அந்த பதிவு. என்னென்னா, நாம் தமிழ் கட்சி வந்து இன்றைக்கி இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள வாக்குச்சாவடிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளும் கணிசமான வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை வந்து அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கரையான்களால் இதை பொறுத்துக்கிற முடியும். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து ஒரு கட்சி வந்து தனிப்பெருமணியோடு வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே அவதூறு அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நான் ஏன் வந்து இப்போ டெண்டு கொட்டை விக்கிலாம் வந்து கோபாலபுரத்து எச்சியலைன்னு தான் சொல்லணும் அவரையெல்லாம். ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து அப்படி தூக்கி பிடிச்சார். ஏன்னா யூடியூப் சேனலை பெருசாக கொண்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா அன்றைக்கி யாரை வந்து விமர்சனம் பண்ணுனா அது வந்து கடைக்கோடி வரைக்கும் போய் சேருதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணுனா வந்து எல்லா மக்களும் என்ன சீமானை பற்றி ஏன் இப்படி பேசியிருக்காங்க என்னன்னு தெரியலன்னு ஒரு ஆர்வமாக பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழகம் முழுக்க தமிழகத்தை தாண்டி வளர்ந்து நிற்கிற ஒரு சீமான் இருக்கார். அதனால் அவரை போய் அவரை விமர்சனம் பண்ணும்போது நம்மளும் போய் அவங்களோட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அது. ஏன்னா அதனால் இன்றைக்கி அப்படி பேசின ஒரு விக்கிலாம் வந்து இன்றைக்கி போய் அவரையும் பார்த்தாரு, இவரையும் பார்த்தாரு, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் எதுக்கு பார்த்தாங்க ராஜா, நீங்கள் அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாதா அவங்களாம் ஏன் போய் பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அவங்க என்ன காரணத்துக்காக போய் பார்த்துருப்பாங்க சொல்லுங்கள். ஆ, அவங்க பார்த்ததுக்கெல்லாம் வந்து காரணம் சொல்ல மாட்டீங்க. இவர் போய் ஏன் அவங்கள ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தவங்களை போய் பார்த்து, நீங்கள் அவங்க நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க, அந்த அம்மா போய் என்னம்மா நல்லா இருக்கலான்னு கேட்டு அவங்கள போய் நல்ல விசாரிச்சுட்டு வந்தால் அவ்வளோ பெரிய தேச துரோகமா அது? ஒரு இனத்தையே கொண்டொழிச்ச ராஜபக்சேவை போய் கனிமொழி திருமாவளவன் போன்ற தலைவர்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்களே, அவங்களையே நீங்கள் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து எந்த அடிப்படையில் அவங்களை சந்தித்தாங்க, என்ன என்னத்துக்காக போனாங்க சொல்லுங்கள். இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகள்லேயும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்திருக்கு. இதை வந்து பரவலாக எல்லாருமே வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளும் புது வாக்காளர்களும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கணும், மறைமுகமாக வந்து அவங்க கொடுத்த காசுகளை வாங்கிட்டு ஆனால் சொல்லிட்டாங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிவு எல்லாரும் மத்தியிலும் பரவலாக பேசப்பட்ட உடனே இதை தாங்கி கொள்ள முடியாத இந்த கரையான்கள் இருக்குல்ல, இந்த கரையான்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நாம் தமிழ் கட்சி மேலேயும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மேலேயும் அவ்வதூறு அள்ளி பரப்பு முன்னெடுத்து அப்படி பேசு. நாம் தமிழர் அரசியலை தனி மனித தாக்குதல் ஏன் நடத்துகிற, நீ தனி மனித தாக்குதல் ஏன் நடத்துகிற, நாம் தமிழர் வைக்கின்ற கொள்கை ரீதியான அரசியல் அனைத்து ஊருக்குமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அது மாதிரி நீ எடுத்து வை. ஏன் இப்போ சுற்றுச்சூழல் பாசறை இருக்குது நாம் தமிழ் கட்சியில் இருக்குது, கைவிட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்குது, அது மாதிரி திராவிட முன்னேற்றத்தில் வைக்க சொல்லு, அதிமுகவில் வைக்க சொல்லு, பாரதிய ஜனதாவில் வைக்க சொல்லு, காங்கிரஸ்காரங்களை வைக்க சொல்லு, அதுக்கெல்லாம் முடியாதுல்ல. விமர்சனம்னா யாரை பேசுனா வந்து கடைக்கோடி வரைக்கும் போய் சேருவோங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானையும் வந்து நீ கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. செந்தில் இருக்காப்புல இல்லை கேள்வி தமிழன் கேள்வின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர். அந்த அவர் வந்து நடுநிலையாக அப்படி தூக்கி தோளில் போட்டுக்கிட்டே தெரியக்கூடிய ஒரு நடுநிலையால் பத்திரிகையாளர் அவர் வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து நீ நான் ஒன்றும் இல்லை, நீ சீமானையும் கூட்டு போ, ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு போ, ஸ்டாலினையும் கூட்டு போ, மூணு பேரையும் உட்கார வச்சு யார் தலைவருக்குண்டான தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம், தலைவருக்குண்டான தகுதி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வையி பேசட்டும், அதில் பேசட்டும், மூணு பேரும் பேசட்டும், அப்படி அரசியலை பேசுங்க, அது நடுநிலை. அப்படி எப்படி சொல்கிறது உங்களை, நீங்கள் அப்படி போகிறீங்கள ஐயா, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்தால் என்ன பிரச்சனை? 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிற ஒரு கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி தான். இந்த திராவிட கட்சிகளால் நிற்க முடியல, அதிமுகவில் நிற்க முடியல, திமுகவில் நிற்க முடியல, எந்த சின்னமும் வந்து 236 தொகுதியிலையும் இல்லை. சீமான் வந்து போய் அப்படியே கோபாலபுரத்துலேயும் ராயப்பேட்டையிலையும் போய் எனக்கு 4 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்க, அது போதும் எசம அப்படின்னு சொல்லி விழுந்துட்டாருன்னா ஆஹா தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சிட்டாரு, நல்ல நேர்மையான அரசியல் அது, அப்போ தான் உங்களுக்கு நேர்மையாயா? அதுதான் நேர்மை. அப்படி போய் விழுந்த இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து போய் அப்படி 4 சீட்டு 3 சீட்டுக்கு மண்டிகிட்டு கிடக்காங்களே, அதுதான் அரசியலா? நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் அதுதானா? அது கிடையாது. தன்மானத்தோடு தனியாக நிற்கிறான் ஒருத்தன், அவ்வளோதான். அப்புறம் அவன் போய் கூட்டணி சேர்ந்தப்பறம் என்ன கொள்கை, நீ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் இயக்கங்களும் எந்த கொள்கையில் கூட்டணி சேர்ந்துருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி ஊடகத்தில் இன்றைக்கி வந்து எப்படி வந்து நீங்கள் விஜயகாந்த தரிசாக்குனீங்களோ எப்படி அப்படியே கேலி கூத்தாக்கி அவ்வளோ ஒரு நல்ல, உண்மையிலே விஜயகாந்த் மேலெல்லாம் எந்த குறையும் கிடையாது, நல்ல ஒரு தலைவன். அவனை வந்து நீங்கள் வந்து அவ்வளவு இழி சொல்லு, அவ்வளவு இழிவாக வந்து விமர்சனங்களை வச்சு அந்தால் அப்படியே ஒரு கோமாளி மாதிரி நீங்கள் சித்தரித்து
அப்படி இன்னைக்கு அவர் ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டீங்க. அதுக்கு தோத இறைவன் வந்து அதனால உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு. அது வந்து உங்களுக்கு சாதகமாயிருச்சு. ஏன்னா இன்னொருத்த மூன்றாவது ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது. அதுதானே உங்க எண்ணம். எப்படி அவரு இல்லைன்னா இவர், அவரு இல்லைன்னா இவர், அதுதான் நீங்க எதிர்பார்க்குற அரசியல். வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது. அதை தாண்டி ஒருத்தன் வந்துடவே கூடாது. வந்தானா அவனை கூப்பிட்டு முடிஞ்சானு உங்களுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் போல சோத்தை போட்டு ரெண்டு சீட்டை கொடுத்துட்டா சரியா போச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்க. அது கிடையாது தமிழ் தேசிய அரசியல். உசுரே போனாலும் தன்னோட கொள்கையிலிருந்து மாறாமல் இருக்கிறாருல, அதனால தான் நாங்கள் கூட இருக்கோம். அதனால தான் ஏன் கூட இருக்கோம். போய் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டார், அவர் உயிர் அவ்வளவு விலைமதிப்பானது, அதனால தான் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறாரு. 14,000 ரூபாய்க்கு ரூம் போடுறாரு. யார் ஏன் நீ அப்போ நீ 14,000 ரூபாய்க்கு ரூம் போட்டானா இத்தனை வருஷம் எங்கே போனேன், எங்கே போனேன். இப்போ 2016 போட்டாரான் 14,000 ரூபாய்க்கு. 14,000 ரூபாய்க்கு 16,000 போட்டு கொடுத்த நீ ஏன் நீ 4 வருஷமாக சொல்லலை. சொல்ல வேண்டியான அப்போ சொல்ல வேண்டியானே. நீ நல்ல நேர்மையான ஒரு அரசியலை, ஒரு முன்னெடுத்த ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை ஒரு நேர்மையான மனிதனாவோ, தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? விறுவிறுனு வரணும். இப்போ நான் வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரித்து பேசுகிறேன்னா அவள் தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்லணும். அதுதான் ஏன் நேர்மையான அரசியல். நீ இருக்கும்போதே அந்த நடக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுறவன் தான் நேர்மையான ஒரு ஒரு மனிதன், நேர்மையான ஒரு அரசியலோட பயணிக்கிற ஒருத்தன். அங்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சு இலையெல்லாம் தூக்கி போட்டு வந்ததுக்கு பிறகு அப்போ நீங்கள் வந்து எச்சியலைங்கிறத திரும்ப திரும்ப காமிக்கிறீங்க. எச்சியலை தான் நீங்கள் சசிகலாவை சந்திச்சு மட்டும் அப்படி குத்தி 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 கேட்குறீங்கள. கேளுங்க, அதையும் கேளுங்க. எப்படி நீங்கள் போய் வந்து ராசபட்சம் வந்து சந்திச்சீங்கள? அது எந்த எந்த அடிப்படையில் சந்திச்சிங்க? எதுக்காக அங்கே போனீங்க? நல்லிணக்கம் அடிப்படையில் எந்த அடிப்படையில் போனீங்க? நீங்கள் 1.5 லட்சம் பேர் செத்து ஒரு பத்து அந்த ரத்தக்கரோட காயலை, அந்த அழுகரோட ஓலம் கூட நிற்கலை, அதுக்கெல்லாம் போய் நீங்கள் சந்திச்சு மகிழ்ச்சியாக பரிசுலாம் வாங்கிட்டு வந்தீங்கள. ஏன் வாங்கிட்டு வந்தீங்க? கேளுங்க, கேளுங்க. நீங்கள் நடுநிலையான பத்திரிகையாளர், கேளுங்க, அதை கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. சீமான் வந்து சீமான் வந்து வரத்தான் செய்வார். சீமான் உங்களுக்கு சீமான் வேணால் ஏன் அப்படி ஏன் அப்படி பயம் வருது, ஏன் நடுக்கம் வருது? நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்தால் ஏன் உங்களுக்கு பதட்டம் ஆகுது? திருடனுக்கு தான் பயம் வரும். நீங்கள் ஏன் பயப்படுறியா? எப்படி போலீஸை கண்டனா திருடா ஐயோன்னு உளறானோ அது மாதிரி நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலையும் சீமான் பேரையும் சொன்னோன்னா உங்களுக்கு அப்படி பதட்டம் வருது. தனி ஒரு மனிதனாக ரயிலேறி சென்னை வந்த ஐயா கலைஞர் வந்து இன்றைக்கி அவங்களோட குடும்பம் தனி விமானமே வச்சுருக்க அளவுக்கு எப்படி வசதி வந்துச்சு? எந்த வேலை பார்த்து சம்பாரித்தாங்க சொல்லுங்கள். அதை அதை கேளுங்க, நடுநிலையாக கேளுங்க. தனி விமானம் வாங்குற அளவுக்கு எப்படி அவங்கள்ட்ட காசு வந்துச்சு? ஓ, நீங்கள் வச்சுருக்க கார்கள் வந்து 2 கோடி 3 கோடி இருக்குது, எப்படி வந்துச்சு அது? இதை பேசுறிய ஐயா ஸ்டாலினுக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் இல்லைன்னு சொல்லி அவர் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சொந்தமாக கார் கிடையாது. இதை நீங்கள் எல்லோரும் நம்பணும். அதை நீங்களும் வந்து கேட்க மாட்டீங்க. அதுதான் நடுநிலை. நீங்கள் செந்தில் போன்றவர்களுக்கு நடுநிலை அதுதான். அண்ணன் செந்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலில் பெரிய சிக்கல் இருக்குது. பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது சொல்லுங்கள். சிக்கல் இருக்குது, என்ன சிக்கல் இருக்குது? நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வர்றது உங்களுக்கு சிக்கலாக இருக்கா? இல்லை தனி ஒரு ஆள் அரசு அமைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானே, சீமானால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினால உங்களுக்கு சிக்கல் இருக்குது? எந்த சிக்கல் இருக்குது சொல்லுங்கள். இந்த சிக்கலை தீர்த்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, போடுங்க பார்ப்போம். அப்படியே பொத்தாம் பொதுவாக அப்படி போகிற வாக்கில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகிறது. நாம் தமிழ் கட்சிலாம் வந்து ஆபாசமான வார்த்தையில் வந்து ரொம்ப உபயோகிக்கிறாங்க. யாருமே விமர்சனம் பண்ணால் அவங்க வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே பயன்படுத்துகிறாங்க? அண்ணங்கிற வார்த்தைக்கு உங்களை மறுவார்த்தை சொல்கிறோமா? நீங்கள் நீங்கள் பண்ணுற அந்த கேவலமான ஒரு நடுநிலைக்காக தான் நாங்கள் வந்து தவறான வார்த்தையை பயன்படுத்த அப்போ கூட தவறு வந்து கண்ணியம் தவறுன வார்த்தையில் உங்களை பயன்படுத்தலை. அப்போ கூட அண்ணங்கிற வார்த்தையை இன்னும் குறைச்சி சொல்லலை. தூக்கி நிறுத்துங்க, தூக்கி பிடிச்சி இன்னும் 50 வருஷம் சுற்றிக்கிட்டு கிடங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்தால் ஏன் உங்களால் பொறுக்க முடியல? இப்போ தான் ஏன் தெரியுது? இப்போ தான் தெரியுது. ஏன் வந்து வியாபாரம் பண்ண வந்த வெள்ளக்காரன் 200 வருஷமாக அவங்க முதுகில் ஏறி சவாரி செஞ்சான்னு இப்போ தான் தெரியுது. உங்களை போன்ற நடுநிலை, உங்களை போன்ற நடுநிலை இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நடுநிலையாளர்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் பரவி அங்கங்கே இருந்ததுனால தான் 200 வருஷமாக அவங்க முதுகில் ஏறி அப்படி சவாரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த வெள்ளக்காரன். இப்போ தான் தெரியுது எப்படி நடுநிலையாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படியே நாம் தமிழ் கட்சியை வந்து ஒரு அப்படியே பிஜேபியோட பிடி மாதிரி அப்படி கொண்டு அந்த அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்காக அண்ணன் செந்தில் வந்து போராடுறாரு. அப்படியே உயிரை கொடுத்து போராடுறாரு, உயிரை கொடுத்து பேசுகிறாரு. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை, என்ன அண்ணா ரத்தம் இருக்கிறவரைங்க, ஏன் அப்படி போராடுறீங்க? நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானம் போல பாரதிய ஜனதாவையோ அதிமுகவையோ திமுகவையோ காங்கிரஸை விமர்சித்த ஒரு தலைவர் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. நீ எங்கே வேணாலும் எடுத்து பார்த்துக்குங்க. சும்மா அதுக்காக பேசலை. ஒரு பொய்யை அழுத்தி அழுத்தி சொல்லிட்டாப்புல அது உண்மையாயிராது தானே. அதனால் தயவு செய்து கொஞ்சம் உண்மையை பேசுங்கண்ணே. இனிமேலாவது கொஞ்சம் உண்மையை பேசுங்க.
ஏன்னா முன்ன மாதிரி மக்களுக்கெல்லாம் எதுவும் விவரம் தெரியாது, அதனால நம்மளோட ஏதாவது பேசிவிட்டு போயிடும் புராத்தி நம்பி போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு. இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த அறிவு வந்துருச்சு. அதனால் எல்லாருமே அந்த அறிவோட யோசிப்பாங்க. அண்ணன் செந்தில், நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை விமர்சித்தா பொட்டமானுக்கே அந்த கேள்வி தான்னா அப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னுங்கிறீங்க? என்ன பொட்டமான வந்து அவர் அண்ணன் வந்து பொட்டமான சீமான் அண்ணன் இப்படி பேசினாருங்கிறதுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? மிமிக்ரி பண்ணி 1000 பேர் பேசலாம், 1000 பேர் பேசலாம் மிமிக்ரி பண்ணி, அந்த வாய்ஸை போல 1000 பேர் பேசலாம். நாங்கள் பேசவா கலைஞர் மாதிரி பேசுவோம், பேசி கேட்டவா கலைஞர் வந்து இப்போ தான் வந்து பிரவாரணப்புறம் நான் கொல்ல சொன்னேன்னு சொல்லி சோனியா காந்திட்ட ஃபோன் பண்ணி சொன்னாருங்கிற மாதிரி நாங்கள் பேசவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 வீடியோ வந்து எல்லோரும் கிரியேட் பண்ணலாம், எல்லாம் பொய்யும் உண்மையாக்குறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள, நீங்கள் திமுகவில் வந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கொண்டு வந்து 350 கோடி அவர் கொடுத்தாருங்க. எவ்வளோ கொடுத்தாரு எங்களுக்கு தெரியாது சாமி, 350 கோடி கொடுத்தாருன்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த 350 கோடி அவ்வளோ பணம், 1000 பேர் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு, அவ்வளோ சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பணம் அவங்ககிட்ட எங்கேருந்து சாமி வந்துச்சு? கேளுங்க ஐயா, செந்தில் ஐயா கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள், இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள். அவங்க 1000 பேர் வச்சு வேலை பார்க்குறதுக்கு 300 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, மீதியெல்லாம் தேர்தல் செலவு. அப்போ எவ்வளோ கோடி, எத்தனை கோடி எம்பிட்டு வச்சுருந்தாங்க ஐயா? அவங்க எங்கெங்கே வேலை பார்த்தாங்க, எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தாங்க, எவ்வளோ சம்பாதிச்சாங்க சொல்லுங்கள். அதிமுகவில் வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு டீமு, அவங்க எவ்வளோ எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாங்க, எந்த இடத்துல கூலி வேலை செஞ்சு இப்படி சம்பாதிச்சாங்க ஐயா? அந்த இடத்த காமிங்க, நாங்களும் போய் அங்கே வேலை செய்கிறோம், ஏழையாகவே இருக்க முடியல. தமிழ் தேசிய அரசியல்னால் வந்து நீங்கள் தானே, உங்களை தாண்டி தமிழ் தேசிய அரசியல் கிடையாதா அப்படின்னு வந்து கடுமையாக கோவப்படுறீங்களா அண்ணன் செந்திலண்ணே? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், என்னென்னா, யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு வந்து கேட்காத ஊடகம் கிடையாது. எல்லா பிரமணியில் வந்து தமிழ் தெரிஞ்ச மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு, எல்லா மக்களுமே கேட்டாங்க, எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள்லாம் என்ன எப்படி எதை வச்சு தமிழர்னு சொல்கிறீங்க, எதை வச்சு தமிழர்னு? ஒரு நாள் ஒரு ஊடகத்துலேயோ ஒரு இடத்துலையோ நீங்கள் வந்து பதிவு பண்ணலையே தமிழர்கள்லாம், நான் வந்து நாடு வந்து தமிழரோட நாடு தமிழர்களுக்கானதுன்னு ஒரு இடத்துல நீங்கள் கூட சொல்லவே இல்லையே. இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல்னால் நீங்கள் மட்டும்தானா, நாங்கள் மட்டும் சொல்லலை, நீங்களும் வாங்க தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு வாங்க. ஏன் இந்த நிலம் சார்ந்த ஒரு மகன் ஆளன்னு சொல்லி வந்தால் உங்களுக்கு ஏன் அவ்வளவு கொடுமையாக இருக்கு? ஏன் தாங்க முடியல? கேரளாக்கு போனால் அவங்களாம் மலையாளியாக ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, இந்த ஆந்திரா போனால் தெலுங்குகளாக ஒன்று சேர்ந்துடுறாங்க, கர்நாடகா போனால் கன்னடரை ஒன்று சேர்ந்துடுறாங்க. இங்கே மட்டும் ஏன் சாமி தமிழரை சேர விட மாட்டேங்கிறீங்க? முடிஞ்சால் அப்படி பிரித்து பார்க்குறீங்க, அப்படிலாம் அவதூறு அள்ளி பரப்பி பார்க்குறீங்க, அதுவும் ஆகலையா? உங்களுக்கு இருக்கவே இருக்க ஒரே ஆயுதம் சாதியை சொல்லி அப்படி பிரித்து தூக்கி போட்டுறீங்க. இது விட்டு ஏன் அப்படி கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக, தத்துவ ரீதியாக நீங்கள் முன்னெடுத்து வைங்க, விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, விமர்சனம் பண்ணுங்கள், கருத்தியல் ரீதியாக மோதுங்க. ஈழத்தமிழர்களை வந்து அரசியல் பேசுகிறாங்க, இப்போ தலைவர் பிரபாகரனை பற்றியும் எல்டிடி பற்றியும் வந்து அவங்க வந்து பேருக்காக அவங்கள பேசிகிட்டு தெரிகிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இருந்தவங்க தான் ஐயா வைகோ போன்றவர்களும் அண்ணன் கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், அவங்க மேலே மரியாதை இருக்குது, நான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது, விமர்சனம் தான். ஆனால் அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து பிரபாகரனை கொண்டு கடைக்கோடி வரைக்கும் சேர்க்கவே செய்யலை. பிரபாகரனை யாருன்னே தெரியாமல் இருந்த கிராமங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் பிரபாகரனை யாருன்னு தெரியும், இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும் தலைவனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது காரணம் வந்து அண்ணன் சீமா மட்டும்தான், எல்லா கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சேர்த்துருக்காரு. இன்றைக்கி தெருவெங்கும் வீதி எங்கும் எங்கே பார்த்தாலும் தலைவர் பிரபாகரனோட படத்தை போட்டு ஒட்டுறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்கன்னா அது காரணம் யார்? அண்ணன் வந்து சீமான் தான் அப்படின்னு சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். இல்லை அவரை தாண்டி வேறு யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள், தலைவர் கலைஞர் இருந்தாருனாலும் சொல்லுங்கள். அவர் தான் வந்து தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் பிரபாகரன் படத்தை எல்லா வீட்லேயும் வைக்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு இதை கொண்டு சேர்த்தார், இவர் தான் நம்ம தமிழினத்தின் தலைவர்னு கொண்டு சேர்த்தார், சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் காமிங்க, எங்கேயாவது இருந்தா ஒரு இடத்துல பிரபாகரன் படத்தை போட்டால் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, நிலமை மாறிடுச்சு. எல்லோரும் தமிழர்னா தமிழர் கொண்டான தலைவனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அரசியலில் யார் வந்து பயணித்தாலும் சரி, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல சட்டை போடக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அப்படி ஒரு இது இருக்கா சொல்லுங்கள், அப்படி ஒரு வரையறை இருக்கா சொல்லுங்கள். தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுத்து யார் பேசினாலும் அந்த நாம்தல் கட்சியில் பயணிக்கிறவங்க யாராக இருந்தாலும் வந்து இப்படி நல்ல சோறு தீங்கக்கூடாது, புளிச்ச கஞ்சி குடிச்சிக்கிட்டு அப்படியே ஊரில் இப்படி ஓட்ட வீட்டில் அப்படி உட்காந்துருக்கணும்னு எதுவும் வரையறை இருக்கா? திராவிட சித்தாந்தம் உள்ளவங்க மட்டும்தான் வசதியாக வாழணும்னு எதுவும் வரையறை இருக்கா சொல்லுங்கள். இவ்வளோ சொல்கிறீங்க, அதையும் சொல்லுங்கண்ணே. இல்லை நாம்தல் கட்சியில் வந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறது வந்து அப்படி இருக்கிறது, இப்படி இருக்க எப்படி இருக்காங்க மனசாட்சிக்கு தெரியும் எது உண்மையான அரசியல். எப்படி அவங்க வந்து நாம்தல் கட்சியிலிருந்து 234 தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் நிறுத்தி அவங்க என்ன பாடுபட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சும்மா அங்கேருந்து பணம் வந்துருச்சு, இங்கேருந்து வந்துருச்சு, அவங்க கொடுத்துட்டான், இவன் கொடுத்துட்டான், வேணா நீங்களும் பேசிக்கிட்டு வாங்கிட்டு போங்களேன் பெட்டி வெட்டியாக. அது அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல, நீங்கள் கொஞ்சம் நேரம் விடுதலை புள்ளி ஆதரித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறையா பணமாக கொட்டுமாம்ல, பேசுங்க, கொட்டிட்டு போட்டு நீங்களும் வாங்கிட்டு போங்க, அதை பேச அதை அதை பேசி வாங்கிக்கோங்க.
நாங்கள் வாங்கி இந்த வச்சுருக்க பாருங்க குழுமை, தெரியுமில்ல உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க குழுமை, இதுக்குள்ள பூரா பணம் தான் இருக்குது. தமிழ் தேசிய அரசியலை வந்து நாங்கள் பேசுறதுனாலையும் நாந்தம் கட்சியில் பயணிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ரெண்டு குழுமை வச்சுருக்கோம், அந்த ரெண்டு குழுமையிலையும் ஃபுல்லாக பணம் தான் இருக்குது. அது மாதிரி நீங்களும் பேசிட்டு இப்போ குழு முழுமையாக பணத்தை சேர்த்துட்டு போங்க. மாதிரி இந்த திராவிட புத்துகள்லேருந்து அப்படி கூட்டம் கூட்டமாக வெளியேறக்கூடிய கரையான்கள் தமிழ் தேசிய அரசியலை அரித்து ஒழிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது, உங்களால் முடியவே முடியாது, முடியவே முடியாது. தமிழர் வந்து தமிழர் நிலத்தை தமிழர் ஆளுன்னு சொல்லிவிட்டு அவங்களால தாங்க முடியல. இந்த கரையான்களை பற்றி அப்படியே கசக்கிறது தான் எங்கள் வேலை. அதனால் நீங்கள் இந்த கரையான்லாம் இந்த திராவிட புத்துலேருந்து கிளம்பி வந்த கரையான்கள்லாம் தமிழ் தேசிய அரசியலை அரிக்க முடியாது, அதை சுரண்டி பார்க்க முடியாது.